அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். மேல்நிலை இரண்டாம் ஆண்டு அரசியல் அறிவியல் பாடத்தில் பாடம் 4 இந்திய நீதித்துறையில் பாகம் 2 உச்சநீதிமன்றத்தை பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தின் தனித்தன்மை. அரசாங்கத்தின் 3வது அங்கம் நீதித்துறையாகும். இந்த உச்சநீதிமன்றம் தான் நாட்டின் மிக உயர்ந்த அமைப்பு என்று கூறுகிறோம். இந்த உச்சநீதிமன்றத்தின் தனித்தன்மை உலகின் வேறு எந்த நாடுகளிலும் காண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், அதாவது இந்திய அரசியலமைப்பு பிரிட்டனின் ஒற்றையாட்சி முறையும் அமெரிக்க நாட்டின் இரட்டையாட்சி முறையும் உள்ளடக்கியதாகும். இதனால் அனைத்து நீதிமன்றங்களிலிருந்து ஒருங்கிணைக்கப்பட்ட நீதிமன்றமாக இந்திய நீதித்துறை விளங்குகிறது. அடுத்து உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு கூறுகள். இது ஒரு கூட்டாட்சி நீதிமன்றமாகும். இது இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகும். நம்ம போன உயர்நீதிமன்றத்திலே பார்த்தோம், மாவட்ட நீதிமன்றங்கள்லேருந்து உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு வரும், உயர்நீதிமன்றத்திலேருந்து இப்போ இனிமேல் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டு வழக்குகள் வரும். இது இரண்டுமே சிவில் மற்றும் குற்ற வழக்குகள் இரண்டுமே உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடாக வரும். அது மட்டுமல்ல, இந்திய நீதித்துறை உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டம் பற்றிய இறுதி விளக்கம் கொடுக்கும் அமைப்பு இது மட்டும்தான். இது இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றம் மக்களுடைய அடிப்படை உரிமைகளுடைய பாதுகாப்பு கொடுக்கும் அமைப்பாகும். அது மட்டுமல்ல, அரசாங்கத்தின் ஆலோசகர் இந்திய உச்சநீதிமன்றம் ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பாகும். அடுத்து உச்சநீதிமன்றம் தோன்றிய வரலாறு. நம்ம இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோடைய பரிணாம வளர்ச்சியில் தான் பின்பற்றிக்கிட்டு வரோம். ஸோ பிரிட்டிஷ் காலத்திலே அது வந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த கட்டமைப்பினுடைய அடுக்குமுறை தான் இந்தியாவில் இன்றைக்கி ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறையாக இருக்குது. இதுக்கு முன்னே சுதந்திரத்துக்கு முன்பு உச்சநீதிமன்றம் இருந்ததா அப்படின்னா இந்தியாவில் கிடையாது, அது பிரிட்டனில் இருந்தது. 1949 அக்டோபர் 10 வரையும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள உச்சநீதிமன்றம் பிரிட்டனில் பிரிவி கவுன்சில் என்று அழைக்கப்படுகின்ற மேல்முறையீட்டு மன்றமாக செயல்பட்டு இருந்தது. இந்தியா விடுதலை பெற்று பிறகு புதியதாக உருவாக்கப்பட்டது, உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. எதன் அடிப்படையில்னா, 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி அதனுடைய கூட்டாட்சி நீதிமன்றத்தை முன்மாதிரியாக கொண்டு இந்திய தேவைக்கேற்ப இந்திய உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. ஸோ இதனால் இந்திய நீதித்துறையை ஒரு தனித்தன்மை வாய்ந்தது என்று கூறுறாங்க. ஸோ இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட நீதிமன்றம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மேல் அமைப்பில் உச்சநீதிமன்றம், 2வது உயர்நீதிமன்றம், 2வது 3வது மாவட்ட நீதிமன்றங்கள். இந்த உச்சநீதிமன்றம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டால், 1950 ஜனவரி 28 அன்று இந்திய உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டது. அடுத்து இதனுடைய அதிகார எல்லை. உச்சநீதிமன்ற அதிகார எல்லை எதுன்னு கேட்டால், இந்தியா பூரா இதனுடைய அதிகார எல்லை இருக்குது. இதனுடைய அதிகாரமே இறுதி அதிகாரமாகும். இதனுடைய ஆணை அனைத்து நீதிமன்றமே கட்டுப்பட்டது. இந்திய அரசியலமைப்பில் உச்சநீதிமன்றத்தை பற்றி எந்த ஆர்டிகல் கொடுத்துருக்காங்கன்னா, 124 இருந்து 147 வரை 24 உறுப்புகள் உச்சநீதிமன்றத்தை பற்றி கூறுகிறது. இது நீதித்துறையுடைய நீதித்துறை அமைப்பு, சுதந்திரம், நீதிபதிகள் எண்ணிக்கை, இதனுடைய அதிகார எல்லை பூராமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இது ஒரு முக்கியமான நடுநிலையான அமைப்பாக இருக்குது. இதனுடைய அதிகார ஒற்றுமை நாடு முழுவதுமே பின்பற்றப்படுகிறது. ஸோ இந்தியா முழுவதுக்கும் இதனுடைய பணி மாறுதல்களிலிருந்து அனைத்து பணிகளுமே ஒரே கட்டமைக்கப்பட்ட நீதித்துறையாக இருக்குது. இதன் நடைமுறைகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கப்படுகிறார்கள். நடைமுறையில் நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாகவும், மாவட்ட நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாகவும் பணி நியமனம் செய்யப்படுகின்றனர். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் தலைமையில் செயல்படும் இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட நீதிமன்ற முறையால் 2 முக்கிய விளைவுகள் உள்ளன. அடுத்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களுக்குமே பொருந்தும். இத்தீர்ப்புகள் அரசியலமைப்பு, சிவில் மற்றும் குற்றத்துறை சட்டங்களுக்கு பொதுவானவை ஆகும். இதன் விளைவாக இந்திய நீதித்துறையை உலகில் தனித்தன்மை மற்றும் தலைநிமிர்ந்து நிற்கக்கூடியதாகும். அடுத்து உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு.
உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் 124 உட்பிரிவு 1 குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் மொத்தம் எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது நீதிபதிகளின் எண்ணிக்கை 34, அதில் தலைமை நீதிபதி ஒருவர், இப்போ 33+1 நீதிபதிகள் உள்ளனர். துவக்கத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்ட போது 11 நீதிபதிகள் மட்டுமே இருந்தனர். இவர்களை இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளை உயர்த்தும் அதிகாரம் நாடாளுமன்றத்திடம் மட்டுமே உள்ளது. நாடாளுமன்றத்தின் தீர்மானத்தின்படி உச்சநீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கை 1956 1960 1977 1986 2008 எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது. நீதிபதிகள் நியமனம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். ஆர்டிகல் 124 உட்பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நீதிபதிகளை நியமனம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இதுக்கு கொலிஜியம் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது மூத்த நீதிபதிகள், உச்சநீதிமன்றத்தில் உள்ள மூத்த நீதிபதிகள், அதில் 4 நீதிபதிகள் இருப்பாங்க. ஸோ அந்த நீதிபதிகள் இந்த உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை நியமிப்பாங்க. ஸோ இந்த 4 நீதிபதியும் அவங்களுக்குள்ள கருத்தொற்றுமை ஏற்பட்டால் மட்டுமே இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்க முடியும். தலைமை நீதிபதி இந்த சிறப்பு தேர்வுக்குழுவை கலந்தாலோசித்த பின்னரே குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். அடுத்தது உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி நியமனம். உச்சநீதிமன்றத்தின் மிக மூத்த நீதிபதியே தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார். இந்த நடைமுறை வந்து 1973 வரை பின்பற்றப்பட்டு வந்தது. 1973 1977 ஆகிய 2 இந்த முறை மீறப்பட்டது. மிக மூத்த நீதிபதிக்கு பதிலாக பணிக்காலம் குறைவான நீதிபதிகளே உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர். இவ்வாறு செய்வதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, பாராளுமன்றம் இயற்றக்கூடிய அதாவது பாராளுமன்றத்துடைய அதிகாரத்தால் இந்த மாதிரி நீதிபதிகள் நியமன முறையில் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த நிலையை மாற்றி அமைக்க உச்சநீதிமன்றம் 1993 ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, இந்த 1993 தீர்ப்பின்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனத்தில் அரசாங்கம் தன்னுடைய விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது, அதாவது நாடாளுமன்றத்து மூலம் கட்டுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த 1993 தீர்ப்பு. அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய தகுதிகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருக்குன்னா முதல் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், உயர்நீதிமன்றத்தில் 5 உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்க வேண்டும், அல்லது 10 வழக்கறிஞராக பணி செய்திருக்க வேண்டும் அல்லது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து பதவி பிரமாணம். இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளை யார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்கன்னா, குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரு. அரசியலமைப்பு சட்ட விதிகளின்படி தெரிவு செய்யப்பட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். இவ் பதவி பிரமாணத்தில் இந்திய அரசியலமைப்பின் சட்டத்திற்கு உண்மையாகவும் விசுவாசமுடன் இருப்பதாகவும் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒற்றுமையை நிலைநாட்டுவதாகவும் கடமையை நாணயமாகவும் விருப்பு வெறுப்பின்றியும் நிறைவேற்றுவதாகவும் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் பிற சட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் தன்னுடைய பதவி பிரமாணத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி சூளுரைக்கிறார். இவர்களுடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்லாம், பதவி காலம் 65 இவர் பணி ஓய்வு காலமாக கருதப்படுகிறது. அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய பதவி நீக்கம். இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு பணி பாதுகாப்பு பலமாக இருக்குது. இவருடைய உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய பணி நீக்கம் அவ்வளோ எளிதல்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதித்துறை வந்து கூட்டாட்சி அமைப்பில் மிக உயர்ந்த அமைப்பு, இது நடுநிலையாக இருக்கும். மத்திய மாநில அரசுகளிடையே முரண்பாடுகள் எழுமானால் தன்னிச்சையாக தன்னுடைய சுந்தரமான கருத்துக்களை தெரிவிக்க ஏதுவாக இந்த நீதித்துறைக்கு வந்து இந்த சுப்ரீம் ஸ்டேட்டஸ் வந்து கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இவங்களை பதவி நீக்க செய்யலாம். எப்படின்னு கேட்டால், நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருவதன் மூலமாக உச்சநீதிமன்ற நீதிபதியில் பதவி நீக்க செய்யலாம். அது நாடாளுமன்றத்து ஈரவையான மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் 2/3, அதாவது
அவையில் உள்ள மொத்த உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவுடன் தனித்தனியாக ரெண்டு ஹவுஸ்லேயுமே ஆதரவுடன் இந்த நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யலாம். இந்த பதவி நீக்கம் எதன் அடிப்படையில் பதவி நீக்கம் செய்யலாம்னா, அதாவது நிரூபிக்கப்பட்ட ஏதாவது நடத்தை கேடு, திறமையின்மை, இது இந்த மாதிரி காரணங்களால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து பதவி நீக்கம் செய்யலாம். இதுவரை இந்தியாவில் எந்த ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. அடுத்து உச்சநீதிமன்றத்துடைய இருப்பிடம். உச்சநீதிமன்றத்தின் இருப்பிடம் இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில் தான் இருக்குது. இந்த உச்சநீதிமன்றத்தை வேறொரு இடத்துக்கு மாற்றி அமைக்கலாமா அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருடைய ஆலோசனையின் பேரில் முடிவு செய்வார். அவ்வாறு தலைமையிடத்தை மாற்றுவதற்கு முன் குடியரசுத் தலைவரிடம் முன் அனுமதி பெற வேண்டும். அடுத்தது இதனுடைய உச்சநீதிமன்றத்துடைய நடைமுறை விதிகள். இந்த உச்சநீதிமன்றத்துடைய விதிகள் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு மாற்றி அமைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, அரசியலமைப்பு சார்ந்த வழக்குகள் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மூலம் தீர்வு அளிக்கப்படுகிறது. பிற வழக்குகள் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மூலமாக தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அடுத்து உச்சநீதிமன்றத்துடைய சுதந்திரம். இந்த உச்சநீதிமன்றம் நடுநிலையாக செயல்படுவதற்காக அரசியலமைப்பில் செயல் சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உச்சநீதிமன்றம் சுதந்திரம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் முக்கரங்களான சட்டத்துறை, ஆட்சித்துறை, நீதித்துறை ஆகியவை சம அதிகாரம் பெற்றிருந்தாலும் அந்த 3 அங்கங்கள் முதன்மையானது என்று எதை கூறலாம்னா, நீதித்துறை கூறலாம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் கூட்டாட்சியின் பாதுகாவலனாக இருக்குது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்பட்ட அதிகாரங்களில், அதாவது மத்திய பட்டியல் இருக்குது, மாநில பட்டியல் இருக்குது, இதில் ஏதாவது முரண்பாடு எழும் நேரத்தில் உச்சநீதிமன்றம் அந்த அதிகாரங்களை முறைகேடாக பயன்படுத்த முடியாமல் பார்த்து கொள்ளும். அது மட்டுமல்ல, குடிமக்களின் அன்றாட உரிமைகளை பறிபோகாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டியவற்றை செய்யாத போதும் செய்யக்கூட தக்க தீர்ப்புகளின் மூலம் நெறிப்படுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மாறாமல் பார்த்துக்கொள்கிறது. அடிப்படை கட்டமைப்புனா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அடிப்படை உரிமைகள், முகப்பறை, இதெல்லாம் வந்து அடிப்படை கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. இதில் எந்த ஒரு திருத்தங்கள் கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு அரசியலமைப்பில் தன்னுடைய கண்காணிப்பை மேற்கொள்ளும். அடுத்து, உச்சநீதிமன்றம் 7 வகை அதிகாரங்களை பெற்றுள்ளது. 1, அசல் அதிகார எல்லை. 2, நீதி பேராணை எல்லை. 3, மேல்முறையீட்டு அதிகார எல்லை. அடுத்து, ஆலோசனை அதிகாரம், அட்வைசரி அத்தாரிட்டி. அடுத்தது, நீதி புனராய்வு அதிகாரம், ஜுடிஷியல் ரிவ்யூ. அடுத்தது, ஆவண நீதிமன்றம், கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இது மட்டுமல்ல, பிற அதிகாரங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு உள்ளது. இதை பற்றி விரிவாக பார்ப்போம். அசல் அதிகாரம் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய முதல்நிலை அதிகாரம் என்று கூறுவார்கள். இந்த அசல் அதிகாரத்தில் நீதிமன்றம் செய்யக்கூடிய பணிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய மாநில அரசுகளிடையே ஏதாவது சிக்கல் எழுமானால், அல்லது 2 மாநிலங்களுக்கு இடையே சிக்கல் எழும்போதோ, அல்லது ஒரு மத்திய அரசுக்கும் 2 மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே சிக்கல் எழும்போதோ வழக்குகளை தீர்த்து வைக்கும் அமைப்பாக நீதித்துறை உள்ளது. இதை தவிர அசல் அதிகாரம் மத்திய மாநில அரசுகளிடையே சட்ட உரிமைகள் பற்றியவை மட்டுமே இருக்கின்றது. உடன்பாடுகள் அல்லது உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள், இது ஏதாவது மேற்கொண்டிருந்தால் அந்த உடன்படிக்கைகள் உச்சநீதிமன்றம் தலையிடாது. அடுத்து, நீதி பேராணை அதிகாரம். நீதி பேராணை ஒவ்வொரு இந்திய குடிமகனின் மிக முக்கியமான ஆதாரமாகும். நீதி பேராணை என்பது நீதிமன்றம் சட்டமுறைப்படி மக்களுக்கு வழங்கக்கூடிய ஆணையாகும். நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டப்படி மக்களுக்கு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த நீதி பேராணை பிறப்பிக்கப்படுகிறது. நீதிமன்றம் ஒரு செயலை செய்ய வேண்டும் அல்லது செய்யக்கூடாது என்று பிறப்பிக்கும் உத்தரவே நீதி பேராணை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நீதி பேராணை பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் 2 அமைப்புகளுக்கு தான் இருக்குது.
அரசியலமைப்பு விதி 32 படி உச்சநீதிமன்றமும் இந்த நீதி பேராணை அதிகாரங்களை பிறப்பிக்கலாம். இந்த நீதி பேராணைகள் 5 வகைப்படும். 1 ஆட்குணர் நீதி பேராணை ஹேபியஸ் கார்பஸ், செயலோர்த்து நீதி பேராணை மேண்டமஸ், தடை நீதி பேராணை பிரகிபூஷன், நெறிமுறை கேட்பு நீதி பேராணை செசரியோ, தகுதி நீதி பேராணை குவாரண்டோ. இந்த 5 அதிகாரங்களும் குடிமக்கள் பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றம் தக்க நேரத்தில் தீர்ப்பளிக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஆட்குணர் நீதி பேராணை என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நபர் கைது செய்யப்பட்டு ஆஜர் செய்ய பிறகு தக்க நபர் சரியான காரணத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாரா அல்லது தவறான நோக்கத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா என்று நீதிமன்றம் ஆய்வு செய்யும். ஒருவேளை தவறாக இந்த நபர் கைது செய்யப்பட்டிருந்தால் நீதிமன்றம் உடனே விடுவிக்கும். இது குடிமக்களின் அடிப்படை உரிமையின் கேடயமாகும். தவறான கைது ஏற்படாமல் இருக்க உச்சநீதிமன்றம் இந்த நீதி பேராணை மூலம் உரிமையை குடிமக்களுக்கு வழங்குகிறது. அடுத்து செயலுறுத்து நீதி பேராணை மேண்டமஸ், ஒரு அரசு அதிகாரி தன்னுடைய கடமையை செய்ய மறுக்கும் பொழுது அல்லது செய்யாது இருக்கும் பொழுது நீதிமன்றம் தலையிட்டு பணியை செய்ய இடுமானை செயலுறுத்து நீதி பேராணையாகும். இது ஒரு அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது ஒரு கார்பரேஷன் ஏதாவது ஒரு அமைப்புக்கு எதிராகவும் இருக்கலாம், தனிநபருக்கு எதிராக இருக்கலாம் அல்லது அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கலாம். ஒரு அரசு பணியாளர் தன்னுடைய செயலை மறுக்கும் பொழுது நீதிமன்றம் இடக்கூடிய ஆணை செயலுறுத்து நீதி பேராணையாகும். அடுத்து தடை நீதி பேராணை, இந்த ஆணை தடை செய்வதாகும். அதாவது மேல் நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்துக்கு இடக்கூடிய ஆணையாகும். இந்த வழக்கு விசாரணையை அதாவது கீழே இருக்கிற உயர்நீதிமன்றம் அல்லது மாவட்ட நீதிமன்றங்கள் தன்னுடைய வழக்கை விசாரிக்கும் போது வரம்பு மீறும் போதோ அல்லது தன்னுடைய அதிகாரத்தை அபகரித்து கொள்ளும் போதோ மேல் நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்துக்கு இடக்கூடிய ஆணையாகும். இதான் வந்து தடை பேராணை பிரபி. அடுத்து நெறிமுறைப்படுத்தும் நீதி பேராணை, இந்த ஆணையும் மேல் நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்துக்கு இடக்கூடிய ஆணை தான். அதாவது உயர்நீதிமன்றம் வந்து மாவட்ட நீதிமன்றங்கள் அந்த வழக்கை காலந்தாழ்த்தும் பொழுதோ அல்லது விசாரிக்காமல் கிடப்பில் இருக்கும் பொழுதோ அந்த வழக்கை விரைவாக முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்துக்கு இடக்கூடிய ஆணையாகும். அதே போல் உச்சநீதிமன்றமும் இந்த உயர்நீதிமன்றத்துக்கு ஆணையை பிறப்பிக்கலாம். இது நெறிமுறை நீதி கேட்பு பேராணை என்று கூறுகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தகுதி நீதி பேராணை குவாரண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகுதி நீதி பேராணைனா எந்த அதிகாரத்தின் கீழ் ஒரு குறிப்பிட்ட நபரை பதவியில் அமர்த்தினீர்கள் என்று கேட்பதற்காக இப்போ ஒரு இந்த ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. இது தகுதி வினவு நீதி பேராணை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து மேல்முறையீட்டு அதிகாரம். மேல்முறையீட்டு அதிகாரம்னா கீழ் நீதிமன்றத்திலிருந்து மேல் நீதிமன்றத்திற்கு அதாவது வழக்குகள் வந்து வழக்கு சாதகமாக இருந்தாலும் சாதகமாக இல்லை என்றாலும் மேல் நீதிமன்றத்துக்கு அப்பீல் செய்வதாகும் அல்லது மேல்முறையீடு செய்வதாகும். அரசியலமைப்பு சட்டத்தின் 133 அரசரத்தில் உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டு அதிகாரமே கூறியுள்ளது. இதில் எந்தெந்த வழக்குகள் பண்ணலாம்னா அரசியலமைப்பு சார்ந்தது, சிவில் வழக்குகள், குற்றவியல் வழக்குகள், சிறப்பு அனுமதி மேல்முறையீடு இந்த மாதிரி செய்யலாம். அரசியலமைப்பு வழக்குகள்னால் என்ன, உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ஒருவர் உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்யலாம். பாதிக்கப்பட்டவர் அதாவது உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்ட வழக்கு அந்த உயர்நீதிமன்றத்திலிருந்து மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் செய்யலாம். ஸோ இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுக்கும் தீர்ப்பே இறுதியானது. அடுத்து சிவில் மற்றும் குற்றவியல் வழக்குகள், இது பொது முக்கியத்துவம் வாய்ந்த அரசியலமைப்பு சட்டம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். இது உச்சநீதிமன்றம் மட்டுமே தீர்க்கப்படுவதாக இருக்க வேண்டும். அடுத்தது குற்றவியல் வழக்குகள் சரத்து 134 கூறுகிறது, கீழ் நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை உச்சநீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பை வழங்கக்கூடியதாகும். அந்த தீர்ப்பில் கீழ் நீதிமன்றம் நிரபராதி என்று தீர்ப்பளித்த பின் உயர்நீதிமன்றம் அவரை குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கக்கூடும் அல்லது குற்றவாளி என்று உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிரபராதி என்று தள்ளுபடி செய்யலாம். ஸோ இந்த வழக்கின் தீர்ப்பு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இறுதியானது.
அடுத்து சிறப்பு அனுமதி வழக்குகள். அரசியலமைப்பு உறுப்பு 136 படி சிறப்பு அனுமதி வழக்குகள் பற்றி கூறுகிறது. இந்த அதிகாரம் உச்சநீதிமன்றத்துடைய விருப்ப அதிகாரமாகும். இந்தியாவில் உள்ள எந்த நீதிமன்றத்திலும் அரசியலமைப்பு, சிவில், குற்றவியல், வருமான வரி, தொழில் தகராறு போன்றவற்றை பற்றி தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்யலாம். தீர்ப்பாயங்களுடைய தீர்ப்புகளை கூட எதிர்த்து இம்மன்றத்திற்கு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்யலாம். அடுத்து உச்சநீதிமன்றம் ஒரு ஆலோசனை அதிகாரம். அரசியலமைப்பு சட்டம் 143 படி குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கலாம். இந்த ஆலோசனை உச்சநீதி பெறும் ஆலோசனை உச்சநீதிமன்றத்திலிருந்து குடியரசுத் தலைவர் பெறுகிறார். இரண்டு விஷயங்களில் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கிறார். ஒன்று, பொதுநல முக்கியத்துவம் வாய்ந்த சட்ட ஆலோசனை. இரண்டாவது, உடன்படிக்கைகள், உடன்பாடுகள், ஒப்பந்தங்கள் பற்றிய சட்ட ஆலோசனை. உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும் அதிகாரம் அமைப்பாக திகழ்கிறது. அடுத்து பொதுநல வழக்குகள். பொதுநல வழக்கு என்பது பொதுமக்கள் நலன் கருதி ஒரு நபர் நீதிமன்றத்தை நாடலாம். அதாவது பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் தனிநபராகவோ அல்லது குழுக்களாகவோ அதிக செலவில்லாமல் நீதியை பெறுவதாகும். இதுவே பொதுநல வழக்காகும். பொதுநல வழக்குகள் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும். மாணவர்களே, இன்று பகுதி 2 உச்சநீதிமன்றம் பற்றி பார்த்தோம். இதில் ஒரு மீளாய்வு செய்யலாம். இதில் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு, உச்சநீதிமன்றம்னா என்னென்னு பார்த்தோம், அதனுடைய சிறப்பு கூறுகள். இது வந்து ஒரு கூட்டாட்சியினுடைய காவலன், இது ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம்னு பார்த்தோம். அடுத்து இதனுடைய வரலாற்று பின்னணி, எங்கிருந்து ஆரம்பித்தது, இந்த நீதிமன்றம் உருவாகிறதுக்கு முக்கியமாக 1935 சட்டம் காரணம்னு பார்த்தோம். இது எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது, உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம். 1950 ஜனவரி 28 ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய அதிகார எல்லைகள்னு பார்த்தோம். அரசியலமைப்பில் விதி 124 147 வரை இதனுடைய அதிகார எல்லை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இதில் எத்தனை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஏற்படும் பிணக்குகளை தீர்ப்பு வழங்கும் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இது ஒருங்கிணைந்த ஒரு நீதித்துறைன்னு சொன்னோம். ஏன்னா உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், கீழ் மாவட்ட நீதிமன்றம் எல்லாமே உச்சநீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்பட்டது. இதனால் இது ஒருங்கிணைக்கப்பட்ட நீதிமன்றம்னு சொன்னோம். நடைமுறையில் பார்த்தா ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம மாவட்ட நீதிபதியிலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியெல்லாம் அடுத்தடுத்து தன்னுடைய பதவி வந்து, அதாவது பதவியின் மூலமாக அடுத்தடுத்த நீதிமன்றத்துகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்து அமைப்பு அப்படின்னு பார்த்தோம். அதில் எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க, 1950 இன்று வரை அந்த நீதிமன்றங்களுடைய எண்ணிக்கை எப்படி உயர்த்தினாங்க, இந்த எண்ணிக்கை வந்து யாரால் உயர்த்தப்படுது, ஏன்னா நாடாளுமன்றத்தின் மூலம் இந்த எண்ணிக்கை உயர்த்துறாங்கன்னு பார்த்தோம். கடைசியாக வந்து மொத்தம் 34 நீதிபதிகள் இருக்காங்க, அதில் ஒருவர் தலைமை நீதிபதி. அது பார்த்தோம். அடுத்தது நீதிபதிகளுடைய நியமனம். நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் வந்து கொலிஜியம் என்ற அமைப்பு, அதில் 4 இருப்பாங்க. அந்த 4 கருத்தொற்றுமை ஏற்பட்டால் மட்டுமே நீதிபதி நியமனம் செய்யப்படுவாங்க. நீதிபதி நியமனம் செய்கிறது யார் அப்படின்னு கேட்டால் குடியரசுத் தலைவர். இதெல்லாம் உங்களுடைய தேர்வில் கேட்பாங்க. அடுத்து தலைமை நீதிபதியோட நியமனத்தில் இடையில் 1972 73-77 மறுக்கப்பட்டு பணிக்காலம் குறைந்த நீதிபதி நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உச்சநீதிமன்றம் 1993 ஜட்ஜ்மெண்ட் மூலமாக எகைன் பழையபடியே நீதிபதி நியமனம் செய்யலாம், அதாவது மிக மூத்த நீதிபதி மூலமாக நியமனம் செய்யலான்னு சொல்லிட்டாங்க. தகுதிகள்லாம் பார்த்தோம் என்னென்னுட்டு. அடுத்தது பதவி பெறுமானம் யார் செஞ்சு வைக்கிறா அப்படின்னு பார்த்தோம். குடியரசுத் தலைவர் பதவி பெறுமானம் செஞ்சு வைக்கிறாரு. நீதிபதியுடைய பணிக்காலம் பார்த்தோம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்பாங்க. 65 நிறைவு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கலாம். இவங்களுடைய பதவி நீக்கம் பார்த்தோம். பணி பாதுகாப்பு இருக்குது, இருந்தாலும் இவங்களுடைய பதவி நீக்கம் செய்யலாம். நாடாளுமன்றத்துடைய 2/3 ஆதரவுடன் பணி நீக்கம் செய்யலாம். அடுத்து நம்ம உச்சநீதிமன்றத்துடைய இருப்பிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். இதனுடைய நடைமுறை விதிகள் வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோடு 5 நீதிபதிகள் கொண்ட குழு விசாரிக்கலாம். சில வழக்குகள் 3 நீதிபதிகள் கொண்ட நபர் கூட விசாரிக்கலாம். இந்த உச்சநீதிமன்றத்துடைய செயல் சுதந்திரம்தான் இந்த 2 அமைப்புகளில்
சட்டத்துறை ஆட்சி துறையில் மிக மேலானது சொல்கிறோம். ஸோ அது இந்திய அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து இது ஒரு கூட்டாட்சியின் பாதுகாவலன்னு சொல்கிறோம். அடுத்து உச்ச நீதிமன்றத்துடைய அதிகாரங்கள் பார்த்தோம். இதனுடைய அதிகார எல்லை வந்து நிறைய இருக்குது. ஸோ அசல் அதிகாரம் பார்த்தோம், நீதி பேராணிகள் பார்த்தோம், அது எத்தனைன்னு பார்த்தோம். அடுத்தது என்னுடைய மேல்முறையீட்டு அதிகாரம், அரசியலமைப்புடைய வழக்குகள் பார்த்தோம். இதுக்கப்புறம் இது ஒரு ஆலோசனை அதிகார வரம்பு, பொதுநல வழக்குகள், சாதாரண ஒரு மனுஷன் நீதிமன்றத்தினாடி பொதுநல வழக்குகள் மூலம் எளிமையான தீர்ப்பு பெறலான்னு பார்த்தோம். ஸோ இதுதான் இன்றைக்கி இரண்டாம் பகுதியில் உச்சநீதிமன்றத்தை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த வகுப்பில் வேறொரு தலைப்பில் பார்க்கலாம் மாணவர்களே. இத்துடன் அழகு 4 நீதித்துறை நிறைவடைகிறது. அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.